நண்பர்களுக்கு வணக்கம் கிழங்கு மற்றும் மஞ்சள் ரகங்கள் அறுவடை வீடியோ தொடரில் ரெண்டாவது வீடியோ போன வாரம் மா இஞ்சி விதைப்பு முதல் அரோடை வரைக்கும் வீடியோ கொடுத்துருந்தேன் இந்த வாரம் கிழங்கு ரகம் ஒன்னோட விதைப்பு முதல் அரோடை வரைக்கும் பார்க்கலாம் ராசவள்ளி கிழங்கு கிழங்குகளின் ராஜா அப்படின்னு சொல்லலாம் கிழங்கு நல்ல பெரிய கிழங்காக ஒரு அடர் ஊதா நேரத்தில் பார்க்குறக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் போன சீசனில் ராசவள்ளியில் ஊதா நிறம் இல்லாமல் இந்த வெள்ளை நிற ராசவள்ளி ஒன்று அறுவடை பண்ணியிருந்தேன் ஏர்பட்டு விட்ட கொடி போட்டு அதை அமைக்கி வளர இடம் இல்லாமல் ஒரு ஏழு கிலோ அளவில் கிழங்கு கிடச்சிருந்துச்சு இருந்தாலும் ராசவல்லினாலே நல்ல ஊதா நிறத்தில் தான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன் சொல்லப்போனால் இந்த வெள்ளை நிறம் தான் கொஞ்சம் அரிதான கிழங்கு பர்பிள் நிறம் பொதுவாக எல்லா கண்காட்சியிலுமே பார்க்க முடியுது அதை வளர்த்து பார்க்கணுன்னு மனசுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சு நண்பர் உழவர் ஆனந்த் போன வருஷம் ஆரம்பத்தில் மைசூரில் ஒரு விதை திருவிழாவில் மொத்தமாக ஒரு செட் கிழங்குகள் வாங்கி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு அந்த கிழங்குகள் தான் இப்போ என்னோடய தோட்டத்தில் கொட்டாரப்பந்தலாக அலங்கரிச்சிகிட்டு இருக்குது அதில் இந்த பர்பிள் ராசவள்ளி கிழங்கு ஒன்றும் இருந்துச்சு அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை எப்படியும் முளைக்க வச்சு தேத்தி இந்த தடவை பர்பிள் ராசவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணணும்னு முடிவு செஞ்சேன் அந்த கிழங்கை நல்ல பெரிய பிளாஸ்டிக் ட்ரே ஒன்று எடுத்து அதில் வெறும் காயற்பித் மட்டும் நிரப்பி மார்ச் பதிமூணாம் தேதி முளைக்க வச்சேன் இந்த காய்ப்பித்தில் முளைக்க வைக்கிற முறை எல்லா வித கிழங்குகளுக்குமே நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு போன வெடியிலேயே சொல்லியிருந்தேன் ராசவள்ளிக்கிழங்கு அருமையை முளைச்சு வளர ஆரம்பிச்சுது பெரிய கிழங்குங்கிறதுனால கூடுதலாக சில முளைப்பும் சின்னதாக வர ஆரம்பிச்சது கிழங்கு ரகங்கள் ஆரம்பிக்க ஒவ்வொரு பந்தல்லையுமே ரெண்டு கிழங்குகள் வைக்கிற மாதிரி குழிகள் எடுத்து தொழுவரம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் குழிகள் ஒன்றரை அடி ஆழம் அகலம் இருக்கிற மாதிரி எடுத்திருந்தேன் ராசவள்ளி மாதிரி கிழங்குகளுக்கு ரெண்டு அடி அளவில் குழிகள் எடுத்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும் இது கொஞ்சம் சின்ன குழி தான் கொஞ்சம் வளர்ந்ததும் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வசதியாக இன்னொரு பிளாஸ்டிக் பாட்டுக்கு மாற்றி எடுத்துகிட்டு போனேன் கிழங்கு முளைக்க வச்சு சரியாக ரெண்டு வாரத்தில் எடுத்து நடக்கு ரெடியாகிடுச்சு மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி தோட்டத்தில் ராசவள்ளி நடவு செஞ்சேன் கிழங்கு ரகங்கள் நடும்போது எப்போவுமே கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி நடனம் ரொம்ப ஆழமாக நடக்கூடாது காரணம் மேலே இருந்தால் தான் கிழங்குகள் நல்லா பரவி பெரிய கிழங்காக வைக்கும் யாராட்டும் தூக்கிட்டு போயிட போகிறாங்கன்னு பத்திரமாக அடி ஆழத்தில் புதச்சி வச்சிடக்கூடாது கிழங்கு பெருசாக வைக்காது இதையும் கிழங்கு ரகங்கள் நடும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ராசவல்லி நாற்று வச்சதுமே நல்லா பிடிச்சி வர ஆரம்பிச்சுது அந்த பந்தலில் இன்னொரு கிழங்காக ஏற ரூட்டு தான் வச்சு விட்டுருந்தேன் அதனால் பந்தல் முழுசும் அந்த ஒரு கொடிக்கு தான் ஒரு பந்தலே உனக்கு கொடுத்துட்டேன் நல்லபடியாக வந்து சூப்பராக ஒரு விளைச்சல் கொடுன்னு சொல்லியாச்சு ராசவல்லி கொடியை ரொம்பவே அருமையாக படர ஆரம்பிச்சிது கூட போட்டி போடுறதுக்கு அந்த பந்தலில் ஆளே கிடையாது அதனால் நாலே பக்கமும் நல்லா படர்ந்து வந்துச்சு கொடி கொஞ்சம் வளர்ந்ததும் இருந்தே புதிய தளியர்களெல்லாம் வந்து அதுவே தனி ஒரு கொடியாக பந்தலில் படர ஆரம்பிச்சிது நான் ஆரம்பத்தில் வைக்கும்போது ஒரு தளிர் தான் வந்து ஒரு கோடியாக தான் படர்ந்து போச்சு ஆனால் இப்போ அது ஒரு நாலஞ்சு கோடி மொத்தமாக வச்சு விட்ட மாதிரி கிளைகள் அதிகமாகி படார ஆரம்பிச்சிது இந்த ஒவ்வொரு தளிரும் மண்ணுக்குள்ளே ஒரு கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிருக்கோன்னு நினச்சிக்கிட்டேன் இந்த பக்கம் பந்தலெல்லாம் நிறச்சி இடம் பத்தலன்னு அடுத்த பக்கம் வச்சுருந்த ஆர்ப்பட்டுட்ட கொடியும் போட்டு அமுக்க ஆரம்பிச்சுது அந்த அளவுக்கு காட்டுத்தனமாக பந்தலில் கொடி படார ஆரம்பிச்சுது கொடி நல்லா படர்ந்து பந்தல் பார்க்குறக்கே மிரட்டலாக இருந்துச்சு இந்த கிழங்கு வகைகளுக்கு பராமரிப்புன்னு எதுவுமே கிடையாது ஆரம்பத்தில் குழி எடுக்கும்போது நிறைய தொழு உரம் போட்டு காஞ்ச இலை சருகுகள்லாம் கலந்து பாத்தி ரெடி பண்ணி வச்சா போதும் அப்புறம் கூடுதல் உரம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது எல்லா கிழங்கு வகையிலுமே அப்படி தான் வளர்ச்சி ஊக்கியில் பஞ்சக்காவியாக இல்லை மீனமிலம் கொஞ்சம் ரெகுலராக தெளிச்சுட்டு வந்தோம்னா இலைகள் நல்லா பச்சை காட்டி நல்லா வரும் அப்புறம் கிழங்குகளும் நல்லா வரும் ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வளர்ச்சி ஊக்கி இருந்தால் தெளித்து விடலாம் வேரில் ஊற்றி விடணுங்கிற அவசியம் கிடையாது நான் மஞ்சள் வகைகளுக்கு மீனமிலம் தெளிச்சு விடும்போலாம் கிழங்கு கொடிகளுக்கும் தெளித்து விட்டுட்டு வந்தேன் கிழங்கு கொடிகளுக்கான பராமரிப்பு அவ்வளோதான் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்னு எதுவுமே கிழங்கு வகைகளுக்கு பொதுவாக வராது எந்த கொடியிலையுமே நான் இந்த சீசனில் எந்த பிரச்சனையுமே பார்க்கல கொடி நல்லா வளர்ந்து அறுவடைக்கு ரெடியாகிற ஒரு பருவத்தில் ராசவள்ளி கொடியில் இது மாதிரி மொட்டு மாதிரி கொடியில் வருது இது கிழங்கு அறுவடைக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு அடையாளமாக வருதுன்னு நினைக்கிறேன் மற்றபடி இது பூக்கவோ இதுக்குள்ளே விதைகளோ எதுவுமே கிடையாது ஆனால் பார்க்கறதுக்கு பந்தலை டெக்கரேட் பண்ணி விட்ட மாதிரி ரொம்ப அழகா இருக்குது அறுவடையை ஒரு திருவிழா மாதிரி மாத்துறதுக்கு செடியை சீரியல் பல்ப்பு போட்டு விட்ட மாதிரி இருந்துச்சு கொடி இந்த மொட்டுகள் வந்து சில வாரங்கள்லேயே இலைகள் எல்லாம் பழுத்து காய ஆரம்பிச்சுது கிழங்கு வகைகள் அறுவடைக்கு தயாருங்கிறத இந்த இலைகள் வச்சு தான் முடிவு பண்ணணும் ஒரு சில கிழங்குகள் தானாகவே மேற்பரப்பில் தெரிய ஆரம்பிச்சது ராசவல்லி விதைச்சி பத்து மாதத்தில் அறுவடை ஆரம்பிக்கிறேன் போன வருஷம் மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி தோட்டத்தில் வச்சது இந்த ஜனவரி தேதி அறுவடை ஆரம்பிக்கிறேன் கொடி பந்தலில் படந்த அளவை பார்க்கும்போது கண்டிப்பாக பெரிய கிழங்கு ஒன்று மனுக்கில் இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எந்த ஒரு கிழங்கு அறுவடை பண்ணணுனாலும் முதல்ல நல்லா தண்ணி விட்டு தோண்டணும் அப்போ தான் அறுவடை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கிழங்கு சேதம் ஆகாமல் அப்படியே எடுக்கணுன்னா கொஞ்சம் பொறுமையாக மேலே இருக்க மண்ணெல்லாம் நீக்கி கிழங்கு எங்கெல்லாம் பரவி இருக்குது எந்த அளவுக்கு ஆழம் போயிருக்குன்னு பார்க்கணும் தண்ணி விட்டு தோண்டும் போது இது ஈஸியாக இருக்கும் அவசரப்பட்டு மம்பட்டி எடுத்து ஒரே கொத்த கொத்தி கொத்து பரோட்டா போட்டுறக்கூடாது அறுவடை பண்ண கொஞ்சம் பொறுமை அவசியம் ராசவல்லி நான் ஒரே கிழங்காக பெருசாக வச்சுருக்கோன்னு நினச்சேன் ஆனால் மேலே பீட்ரூட் மாதிரி சின்ன சின்ன கிழங்குகள் நிறையவே இருந்துச்சு கீழே பெரிய கிழங்குகளும் ஒரே கிழங்காக இல்லாமல் பிரிஞ்சு தனித்தனி கிழங்குகளாக ரெண்டு மூணு பிரிவாக இருந்துச்சு ஆரம்பத்தில் கொடி மண்ணுக்குள்ளேருந்து நிறைய தளிர்கள் விட்டது இந்த தனித்தனி கிழங்குகளை உருவாக்கதான்னு புரிஞ்சுது கிழங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கார்டன் ஃபோர்க் வச்சு தோண்டும் போது லேசாக கிழங்கு மேலே பட்டாலும் தோண்டிட்டு வந்துடுது பார்த்து கொஞ்சம் பொறுமையாக கிழங்கு சுற்றி இருந்த மண்ணெல்லாம் நீக்கி கிழங்கு அப்படியே எடுக்கிற மாதிரி ரெடி பண்ணி கிழங்கு தூக்குனேன் மண்ணும் சேர்ந்துருந்ததுனால சரியான வெயிட்டு கிழங்குலாம் தனித்தனி கிழங்காக இருந்ததுனால மொத்தமாக தூக்கும் போது பிரிஞ்சு அப்படியே சரிஞ்சிட்டு அள்ளிட்டு வர்ற மாதிரி ஆகிப்போச்சு செம சூப்பரான அறுவடை கிழங்கை நல்லா கழுவி எடை போட்டு பார்த்தா மொத்தம் பன்னிரெண்டு கிலோ இருந்துச்சு இந்த கிழங்கு பதினஞ்சு கிலோ வரைக்கும் வரும்னு சொன்னாங்க ஒரு கொடியில் இருந்து பன்னெண்டு கிலோ அறுவடைங்கிறது ஜாக்பாட் அறுவடை தான் ரொம்ப நாள் ஆசை இந்த பர்பிள் ராசவள்ளி கிழங்கு அறுவடை பண்ணணும்னு இந்த அறுவடையில் ஆசை நிறைவேறிட்டு பர்பிள் ராசவள்ளி நம்ம பீட்ரூட்டில் பார்க்குற மாதிரி அப்படியே கிழங்கு அடர் பர்பிள் நிறத்தில் வராது ஒரு சில சக்கரைவள்ளி கிழங்கு அந்த மாதிரி வரும் ராசவள்ளி கொஞ்சம் வெள்ளை நிறமும் கலந்து தான் வருது இதுலேயே பியூர் வெள்ளை நிற கிழங்கும் இருக்குது அது இப்படி இருக்கும் இதுலேயும் சிறப்பாக ஒரு அறுவடை பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோ பிறகு கொடுக்குறேன் இந்த பர்பிள் ராசவள்ளிக்கிழங்குலேருந்து களி ஸ்வீட்டாக கூழ் மாதிரிலாம் பண்ணுறாங்க நாங்களும் இங்கே அறுவடையை சமையல் செஞ்சு இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் இதோட விதைக்கிழங்குகள் ரெடியாக இன்னொரு ரெண்டு மாதம் ஆகும் அப்போ சேனல் நண்பர்கள் கொஞ்சம் பேருக்கு கொடுக்க பார்க்குறேன் இந்த ஒரு கிழங்கு அறுவடையிலேருந்து நிறைய விதைக்கிழங்குகள் ரெடி பண்ணுறது கஷ்டம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி ரெடியானதும் சேனலில் சொல்கிறேன் மஞ்சள் இஞ்சி வகைகளில் மாயிஞ்சி அறுவடையோட இந்த வீடியோ தொடர ஆரம்பிச்சிருந்தேன் கிழங்கு வகைகளில் இந்த பர்பிள் கிழங்கு அறுவடையோட ஆரம்பிச்சிருக்கேன் இன்னும் வரிசையாக நிறைய அறுவடை வீடியோ இருக்குது சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க ஒரு சின்ன கிழங்காக ஆரம்பித்து பத்து மாதம் காத்திருந்து மண்ணுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாமல் ஒரு பெரிய கிழங்கு அறுவடை எடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்தான் இந்த கிழங்கு அறுவடை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி